ஹாய் வணக்கம், வெல்கம் டு செண்பகா சமையல். நாம் இன்றைக்கி சுண்டைக்காய் தயிர் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, 1/4 கிலோ சுண்டைக்காய் வாங்கி கழுவி வச்சுருக்கேன், 4 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், 1 கப் கட்டி தயிர், 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் கடுகு, 3 ஸ்பூன் நல்லெண்ணெய், கருவேப்பிலை, தேவைக்கு உப்பு. முதல்ல நம்ம இந்த சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயத்தை இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணிடணும். இந்த 2 பச்சை மிளகாயும் இந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. சுண்டைக்காயை மிக்சியில் போட்டு கொஞ்சம் பரபரப்பாக பொடிக்கணும், நல்லா நைஸாக பொடிச்சிடக்கூடாது. இப்போ நம்ம சுண்டைக்காயை பொடிக்கலாம். சுண்டைக்காயை மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன், இப்போ நாம் இதை பரபரப்பாக பொடிக்கலாம். சுண்டைக்காயை இந்த அளவுக்கு பொடிச்சு விடணும். அடுப்பில் பாத்திரம் வச்சுருக்கேன், நாம் எடுத்து வச்சுருந்த நல்லெண்ணெய் அதில் விடலாம். எண்ணெய் காஞ்சாச்சு, இப்போ கடுகு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, இது கூட நாம் பொடிச்சு வச்சுருந்த சுண்டைக்காவை இதில் சேர்க்கலாம். சுண்டைக்காய் நல்லா வதங்கணும். சுண்டைக்காய் கூட 1/4 ஸ்பூன் உப்பு சேர்க்கலாம். வதங்கியாச்சு, இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிட்டு இறக்கிடலாம். நாம் வதக்கின சுண்டைக்காயை வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இப்போ அது கூட நாம் நறுக்கி வச்சுருந்த சின்ன வெங்காயம், அதை பச்சை அட்டை சேர்க்கணும், வதக்கக்கூடாது. நறுக்கின பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இது கூட தயிரை சேர்த்துக்கலாம். நாம் சுண்டைக்காய் வதக்கும்போது கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இந்த சின்ன வெங்காயம் தயிர் எல்லாத்துக்கும் சேர்த்து கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கணும். நமக்கு இப்போ சுண்டைக்காய் தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு உடம்புக்கும் கண்ணுக்கும் குளிர்ச்சி. எல்லோரும் செய்து பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.